Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admissions open, apply online. Nakiran நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திரு அமுதரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அரசாக தமிழக அரசு இப்போது உள்ள அரசு இருக்கு. ஒரு சின்ன கருத்து போட்டாலோ அது பெரிய விளைவை ஏற்படுத்தி ஆட்சி கெட்ட பேர் ஏற்படும்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு எதிர்கொள்ள முடியாத அரசாக இந்த அரசு இருக்கு. பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். யார் எந்த சீனிவாசன் சொன்னாங்க? வானதி சீனிவாசன். இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல லாபம்னு மஞ்சள்ல எழுதி இது வசூல் பண்ற இடம்னு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்தா அந்த வானதி சீனிவாசன் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அவங்கதான். அதாவது இத சொல்றதுக்கு கொஞ்சமாவது பாஜகவுக்கு யோகிதா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க லாபம்னு போட்டு வசூல் பண்றதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வச்சிருந்தாங்கன்னா அந்த அலுவலகத்துல ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று இந்த கேள்வியை கேட்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, எங்க அளவிற்கு திமுக அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்க அளவிற்கு இந்த நாட்டுல பொறுமையான சகிப்புத்தன்மை உள்ள ஒரு அரசியல் கட்சியை நீங்க பார்க்கவே முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் 50 பேர் மேல விமர்சனங்கள் வைத்தாங்கன்னு சொல்லி நீங்க கைது பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. சொல்றேன். அதாவது முழுக்க முழுக்க சண்டை மூட்டி விடுற மாதிரி, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற மாதிரி, கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி அயோக்கியத்தனமாக பதிவிடக்கூடிய கருங்காலிகளை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கலவரத்தை ஏற்படுத்த ஜாதி மத சண்டையை தூண்டி விடுறவனுங்களை, மத சண்டையை தூண்டி விடுறவனுங்களை, அவதூறு கிளப்புறவனுங்களை அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? பாஜக மோடி அரசு என்ன பண்ணுச்சு? சாதாரணமா கொரோனா டைம்ல ஆக்சிஜன் இல்லை பெட் இல்லைன்னு போட்ட பதவி போட்டா டாக்டருங்களை கைது பண்ணிச்சு, பத்திரிகையாளர்களை வேலையை விட்டு தூக்குனாங்க. அந்த மாதிரி இங்க எதுவும் நடந்திருக்குதா? இங்க ஒண்ணும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஊட்டியில ஒரு முப்படை தளபதி விமான விபத்துல இறந்து போயிட்டாரு, ஹெலிகாப்டர் விபத்துல. அதுக்கு கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் தயார் நிலையில இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்துல மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி விட பார்த்தாங்க. இங்க இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் எல்லாம் அடித்து தாக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டுல சித்திரவதைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உண்டாக்கி கலவரத்தை தூண்டிவிட பார்த்தானுங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒவ்வொரு பாஜக RSS தொண்டர்களும் தொண்டர்களாம இல்லாம குண்டர்களாக இருந்து கலவரத்தை உண்டாக்குவதற்கான அத்தனை அயோக்கியத்தனங்களையும் வெளிப்படையாக பண்ணி வெறிபிடித்து திரியக்கூடிய இந்த கூட்டத்தை ஒடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அப்படி செயல்படாமல் இருந்து அதற்கு பெயர் காவல்துறையா? செயல்படுது அரசு. இந்த கலவரக்காரர்களை கலவரம் பண்றது மட்டும்தான் இந்த நாட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டாவாக எடுத்து செயல்படக்கூடிய பாஜக அரசு. உங்கள் மீது விமர்சனம் பண்ணா நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல? எங்க மேல விமர்சனம் பண்றது நாங்க நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. நீங்க திமுக கட்சிக்காரன்ட்ட கேட்டு பாருங்க, இல்ல நீங்க சமூக வலைதளங்களை பார்த்து பாருங்க, எங்களை எந்த அளவிற்கு தனிமனித தாக்குதல் அவதூறுகளா பிரதமரை பற்றியும் மத்திய அரசை பற்றியும் கடுமையாக கீழ்த்தரமாக விமர்சனங்கள் வருது. அதில் பற்றி ஒரு நாட்டின் பிரதமரை இந்த மாதிரி கேவலமாக கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணலாமான்னு நீங்கள் எந்த விதமான தடையோ இல்லை எதுவுமே கண்டிச்சதோ இல்லையே அப்படிங்கிறாங்களே வணக்கம் சீனிவாசன். உங்கள் மேலே விமர்சனம் வச்சா அது ஒரு நடவடிக்கை, மோடியை கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணா எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ ஒருதலைபட்சமா இருக்குன்னு சொல்றாங்களே அவங்க. மோடியெல்லாம் மோடி விமர்சனம் பண்றவங்கள கைது பண்றதுதான் அவங்க நேரா என்ஐஏவே அனுப்புறாங்களே. நாங்க என்னத்த கைது பண்றதுல இருக்குது? என்ஐஏ வச்சிருக்கிறாங்க, CRPF வச்சிருக்கிறாங்க, ராணுவம் வச்சிருக்கிறாங்க, எல்லாரையும் நேரடியாக அவங்களே விடுறாங்க. யாரா விமர்சனம் வைக்கிறவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்கிடுறாங்க. இன்னைக்கு ட்விட்டரு ஃபேஸ்புக்குங்கிறதே பாஜகவுடைய IT விங் ஹேண்டில் பண்ற அளவிற்கு தான் கருத்துக்களை சகிச்சு கொள்ள முடியாம நீங்க பாஜகவுக்கு எதிரான எந்த கருத்துக்கள் போட்டாலும் அந்த கருத்துக்களை எல்லாம் முடக்கக்கூடிய வகையில, சமூக வலைதளங்களை முடக்கக்கூடிய வகையில ட்விட்டர் ஃபேஸ்புக் வரைக்கும் இன்னைக்கு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? எல்லாம் மோடியுடைய சாட்சாத் மோடியினுடைய கண்ட்ரோல் தான். ட்விட்டரு ஃபேஸ்புக் எல்லாம் ப்ளூ கலர்ல தெரியும், ஆனா உள்ளுக்குள்ளார எல்லாம் காவியா தான் இருக்குது. அதனால அவர்களுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய எந்த விமர்சனங்களும் வெளிவரதே கிடையாது. அது எல்லாமே அவங்க பதிவுகள் போட்டு அடுத்த செகண்டே முடக்கிடுறாங்க. அதனால அவங்க சொல்றது சும்மாதான் கதையா சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி உண்மைத்தன்மை கிடையாது. திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல கைது செய்யக்கூடிய கலவரக்காரர்கள், கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கின்ற சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த அமைதியை குலைக்கணும், சட்டம் ஒழுங்கிற்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும், அதன் மூலமாக காவி அரசியல் வேட்டையை நடத்தலான்னு அந்த உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் அரசு கைது பண்ணது, கோர்ட்ல சமர்ப்பிக்குது, நடவடிக்கை எடுக்குது. திருவாரூர்ல பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லாரும் தயாராகுங்க, 40ம் நமதே நாடும் நமதே அப்படின்லாம் சொன்னார். அது மட்டும் இல்லை, பாட்னாவில் எதிர்க்கட்சிய தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கிறேன், அதுக்கு செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் தாம்பரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவை பார்த்தாலே அகில இந்திய தலைவர்கள் பயந்து ஓடுறாங்க, முதல்வர் ஸ்டாலினை யாருக்கும் பிடிக்கல, ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அண்ணாமலை ஒரு பைத்தியம், அரசியல் அறவைக்காடு, அரசியல் தற்குறி, ஒரு முட்டாளை வச்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுல கட்சி நடத்திட்டு இருக்குது. அந்த அரசியல் அறவைக்காடு எதையாச்சும் வளரிக்கிட்டு இருக்கும். பேசுறதுல ஏதாவது 1% உண்மை இருக்குமான்னு பாத்தீங்கன்னா உண்மையே கிடையாது. அரசியல்ல தி மோஸ்ட் ஜூனியர் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கு ஐபிஎஸ் தான். ஏன்னா 1ஆம் நம்பர் மக்கு ஐபிஎஸ் கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இவங்க இங்க இருக்கிறவனுங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல கும்முடி பூண்டிய தாண்டனா மு க ஸ்டாலின் யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன அண்ணாமலை இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து எல்லாம் ஓடுறாங்கன்னு சொல்றது வெக்கமா? ஒரு நாளாவது உண்மையை பேசியா? மாத்தி 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 பேசுறிய, பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ அது சரி, இவரு ஊரை ஏமாத்தி இவருக்கு 4 பேர் அன்னதானம் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு கும்முடி பூண்டிய தாண்டினா எங்க தலைவரை தெரியாதுன்னு சொன்ன இதே ஆட்டுக்குட்டி மக்க ஐபிஎஸ் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் பயந்து ஓடுறாங்கன்னு சொல்றதே முரண். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் ஒரு இணையில திரட்டக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு தலைவரா தமிழ்நாட்டினுடைய தலைவர் இருந்துட்டு இருக்கிறாரு. அதனால இந்த ஒருங்கிணைப்பு வேலை இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணியிலையும் காங்கிரஸ் கூட்டணியிலையும் சேராம இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட, மாநில கட்சிகள் கூட இன்றைக்கு திமுக தலைவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பில் நாமும் கலந்துகலாம் அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு ஒரு அணியில ஒன்று சேருவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்து பேசுறாங்க. ஆக இந்த அணியினுடைய தளபதி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு, எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலை மிகப்பெரிய அளவிற்கு சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து பொறுக்க முடியாம இங்க இருந்துகிட்டு கிணத்து தவளை மாதிரி அண்ணாமலை கத்துறது அப்படிங்கிறது அது ஒரு காமெடி பீஸுங்கிறது நம்ம கடந்து போயிட வேண்டியதுதான். பீகாருக்கு, பாட்னாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போயிருக்கிறது மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு, அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இன்றைய தினம் வந்து கோ பேக் ஸ்டாலின் அங்கே ட்ரெண்ட் ஆகுது, மிக பிரபலமாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் என்ன சொல்கிறேன், வட மாநிலத்தில் தான் எங்களை யாருக்கும் தெரியாது, கும்முடி பூண்டிய தாண்டனா எங்களை யாருக்கும் தெரியாது, அப்படி இருக்கிற நீ எதுக்கு இப்போ கோ பேக் ஸ்டாலின் போடுற? நீ பேசாம விட்டுட்டு போய் வேண்டியதானே. யாருன்னே தெரியாதவங்களை பார்த்து எதுக்கு பாஜக தொட நடுங்கிக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு பாறைக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்கிற தேரை மாதிரி நடு நடுங்கிட்டு இருக்கணும்? எதுக்கு ஊர் தூரம் மேடை போட்டு வைத்தறிச்சல கத்தணும்? நீதான் யாருன்னு தெரியாது, அமைதியா விட்டுட்டு போக வேண்டியதானே. யாருன்னு தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அரசியல் தற்குறி அண்ணாமலை தற்குறி அறவேக்காடுக்க வேண்டுமானா தெரியாம இருக்கலாம். ஆனா அண்ணாமலுடைய ஓனர்களுக்கு, அண்ணாமலுடைய பாசுகளுக்கு, அண்ணாமலுடைய முதலாளிகளுக்கு நன்றாக தெரியும் மு க ஸ்டாலின்னா யாரு, திராவிட முன்னேற்ற கழகம்னா என்ன இயக்கம் அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிங்கிறதுனாலதான் பீகாரி என கிண்டல் பண்றது, பீகார் ஏழை தொழிலாளர்களை கிண்டல் பண்றது, பீகாரில் பிறந்த ஆளுநரை தமிழ்நாட்டு மண்ணில் திமுகவினர் வந்து கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்வுகள் பீகாரில் இருக்கிற முன்னணி நாளிதழ்களில் செய்திகளாக வருது. அதனால் நிதிஷ்குமார் தமிழகத்துக்கு கலைஞர் கோட்டம் திறப்பு விழாவுக்கு போனால் அங்கே பீகாரில் நிதிஷ்குமாருக்கு மதிப்பு குறைஞ்சி போகும். அந்த எண்ணத்தில் தான் நிதிஷ்குமார் கலைஞர் கோட்டம் திறப்புக்கு வரல. இதெல்லாம் இவனுங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதை. எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி அரிப்பெடுத்து போய் திரியக்கூடிய பாஜக கூட்டத்துக்கு இந்த மாதிரியான செய்திகள் வந்து சரியா இருக்குது. வாயில அவல் போட்ட மாதிரி நின்றுட்டு இருக்கிறானுங்க. மொழியை வைத்து, அந்த மாநிலத்தை வைத்து நம்ம என்றைக்கும் வந்து எந்த புலம்பெயர் தொழிலாளர்களையும் கிண்டல் பண்ணது கிடையாது, கேலி பண்ணது கிடையாது. இன்னும் கேவலமான, மலிவான, கீழ்த்தரமான அரசியல் யுத்தியாக அண்ணாமலை பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய வீடியோ. ஏன்னா அவனுங்க வீடியோ ஆடியோல தானே ஸ்பெஷலிஸ்ட். எங்க யாரு அடுத்தவனுடைய பெட்ரூம் வரைக்கும், பாத்ரூம் வரைக்கும் கேமரா வச்சு வீடியோ எடுக்கக்கூடிய ஹனி டிராப் ஸ்பெஷலிஸ்ட் யாரு அப்படின்னா அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை தலைமையிலான பாஜக அதை தான் பண்ணிட்டு இருக்குது. சொந்த கட்சிக்காரவனே உட்பட வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டக்கூடிய வேலை. அந்த ஹனி டிராப் ஸ்பெஷலிஸ்ட் அண்ணாமலை கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ட்விட்டர்ல என்ன பண்ணிருக்கிறாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியதெல்லாம் முன்னுக்கு பின்னாடி ஒட்டி வெட்டி எல்லாத்தையும் போட்டு இங்க பாருங்க வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இவர் வந்து சிண்டு முடிஞ்சு விடுறாராம். இவனுங்களுக்கு வேலையே அதுதானே, பாஜக RSS கூட்டத்துக்கு சிண்டு முடிஞ்சு விடுற வேலை. ஆக இந்த மாதிரி மலிவான பிரச்சாரங்கள் மூலமாகவும் மலிவான அரசியல் யுத்திகளின் மூலமாகவும் இவர்கள் வெற்றி பெற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, சிண்டு முடிஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இந்த மாதிரியான ஒரு மட்டித்தனமான மலிவான அரசியல் எல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. இவர்களுடைய முப்பாட்டர்கள் முதற்கொண்டு இதே யுத்தியை தான் இவர்கள் கையில எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான அரசியல் பிரச்சாரங்கள் மலிவான பிரச்சாரங்களின் வாயிலாக இந்த எதிர்கட்சிகளினுடைய ஒற்றுமையை ஒருபோதும் சீர்குலைத்து விட முடியாது அப்படிங்கிறத இந்த மக்கு IPS தெரிஞ்சுக்கணும். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வந்து கட்டுப்பாட்டில் எடுக்கணும், விசாரணை கட்டுப்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக நேற்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதில் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் வந்து கடுமையாக செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவை விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. அதிலிருந்து நீக்கியே ஆகணும், அவங்க வாயை திறந்தால் திமுக தலைமைக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துலாம் பதிவிட்டுருக்கிறாங்க. அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடியாது, என்ன பண்ணும் அதிமுக? இவனுங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது சொல்றதுக்கு? அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களே கிட்டத்தட்ட 125 நாட்களுக்கு அதிகமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக அங்கே இருந்திருக்கிறாரு. அந்த அம்மா சுதந்திர போராட்ட தியாகியை இங்கிருந்து கொள்ளை அடிச்சுட்டு ஊதுபத்தி உருட்ட போனுச்சு. அப்பெல்லாம் இங்கே யாரு பார்த்துட்டு இருந்தாங்க? அப்பெல்லாம் கூட தியாக தலைவின்னு பெரிய பட்டம் கொடுத்து இங்க வச்சிருந்தாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏத்துக்கணும், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நடைமுறை. ஆனா நீதிமன்றம் தலைமை நீதிபதி TN குன்ஹாவுக்கு எதிராக ஊர் முழுக்க கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிய ஒரு காமெடி கூட்டம் இந்த அதிமுக கூட்டம். அதனால இவர்களுக்கு சொல்றதுக்கு எந்த யோகியதமே கிடையாது. இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்களே, அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கே போட்டிருக்கிறாரு அமைச்சர் பதவியில வந்து எடுக்கணும்னு சொல்லி. குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும்னா மோடியை பதவியிலிருந்து தூக்கணும், அமித்ஷாவை பதவியிலிருந்து தூக்கணும், ராஜ்நாத் சிங்கை பதவியிலிருந்து தூக்கணும், இந்த அஸ்வினி வைஷ்ணவா பதவியிலிருந்து தூக்கணும், L. முருகனை பதவியிலிருந்து தூக்கணும். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்கக்கூடாது, அவர் மேல கொலை வழக்குலாம் இருக்குது. அதனால இத்தனை பேர் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் யாரும் இன்னைக்கு வந்து பொறுப்புலேயே இருக்க முடியாது. ஏன்னா குற்றம்ங்கிறது எல்லாரு பேர்லையும் சுமத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. நிரூபிக்க அந்த கேஸ்ல முக்கியமா அவங்க சொல்றது வந்து என்னன்னா, இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்தால் மக்களின் வரி பணம் தான் வீணாகுது. அமைச்சராக நீடிச்சுன்னா அமைச்சருக்கு உள்ள ஒரு துறையை கொடுத்து மக்கள் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எதுக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சுக்கிட்டு மக்கள் பணம் தானே, வரி பணம் தானே வீணாகுதுங்கிறாங்க அவங்க. கொரோனா டைம்ல விளக்கமாறு வாங்கினதுல கூட 300 கோடி ரூபா ஊழல் பண்ண கேடுகட்ட கட்சி அதிமுக, மாஸ்க்ல 550 கோடி ரூபா ஊழல் பண்ண கேடுகட்ட கட்சி அதிமுக, பிளீச்சிங் பவுடர் வாங்கினதுல 375 கோடி ரூபா ஊழல் பண்ண கேடுகட்ட கட்சி அதிமுக, கான்ட்ராக்ட் சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததுல 4000 கோடி ரூபா ஊழல் பண்ண கேடுகட்ட கட்சி அதிமுக. ஆக இதுல எல்லாம் மக்கள் பணம் வீணா போனது தெரியலையா? இதுல மக்கள் பணம் ஒரு எந்த இடத்துலயும் வீணா போல. அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினருக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சம்பளம் தான் கொடுக்க போறாங்க. அதனால வந்து மக்கள் பண்ண இந்த நீலி கண்ணீர் முதல கண்ணீர் வடிக்கிற வேலையை அதிமுக நிறுத்திட்டு உருப்படியா ஏதாவது நல்ல வேலை இருந்துச்சுன்னா போய் பார்க்கட்டும். அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுறாரு, தமிழகத்தில் ஒரே ஒரு முறை பாஜகவை ஆட்சியில் அமர்த்துங்க, ஊழலற்ற ஆட்சியை தருவோம், பாஜகவை ஆட்சியில் அமர்த்தினால் ஊழல் செய்தவர்கள் அனைவரும் சிறையில் இருப்பார்கள் அப்படின்னு பேசினார். செந்தில் பாலாஜி விஷயத்தில் பழிவாங்கும் நடவடிக்கை என்று எதுவும் கிடையாது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த விஷயத்தில், செந்தில் பாலாஜி விஷயத்தில் இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய வேலையை பார்த்தீங்களா? மணிப்பூர் அங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, மக்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறாங்க. 45 நாளைக்கு மேலாக மக்கள் உயிரோடு கொலை செய்யப்படுகிறார்கள், திட்டமிட்ட இனப்படுகொலை நடக்குதுங்கிறாங்க. இராணுவத்தை கொண்டு போய் இறக்கி விட்டு கூட அங்க வந்து கலவரத்தை இன்னும் கட்டுப்படுத்த முடியல, மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் குடிசைகள் கொளுத்தப்படுகிறது, திட்டமிட்டு தேவாலயங்கள்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. ஒரு மத சண்டையை ஜாதி சண்டையை திட்டமிட்டு பாஜக ஏற்படுத்தி விட்டு இருக்கு. பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் இன்னைக்கு கடிதம் எழுதி இங்க வந்து ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மோடிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா மோடி உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாம் வாய் மூடி மௌனியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் இங்க தாம்பரத்துல வந்து நின்று தேர்தல் பிரச்சாரம் பண்றது எவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனம், இவங்க கையில நாட்டை கொடுத்ததுனுடைய விளைவு இன்னைக்கு நாடு முழுக்க பற்று எரிஞ்சிட்டு இருக்குது. இவங்க தமிழ்நாட்டையும் வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஒருபோதும் அந்த பூ மலரவே மலராது அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு காமிச்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த பூவை இங்க மலர வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் நிரூபிச்சுட்டு இருக்கோம். வரக்கூடிய தேர்தல்களையும் அதை நிரூபிப்போம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு அமலாக்கத்துறை இன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்களை முன் வச்சாங்க. 27ஆம் தேதி வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? செந்தில் பாலாஜி சார்பாக என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? அமலாக்கத்துறைங்கிறது வந்து ஒரு புலனாய்வு அமைப்பா இல்லாமல் இன்னைக்கு பாஜகவுக்கு அடியால் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, கூலிப்படை அமைப்பா செயல்படுது அப்படிங்கிறது நேற்று உச்சநீதிமன்றமே தலையில கொட்டி அனுப்பி வச்சிடுச்சு. அவர் அதாவது இல்லீகல் அரெஸ்ட் அவரை பண்ணிருக்கிறது வந்து இல்லீகல் முறையற்ற கைது அப்படிங்கிறத இன்னைக்கு வாதத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. காவல்ல எடுத்து விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. திமுக தரப்புல செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல வைக்கப்பட்ட வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்னைக்கு அமலாக்கத்துறை சார்பிலான வழக்கறிஞர்கள் புறமுதுகிட்டு ஓடுனது மட்டும் கிடையாது, எங்களுக்கு இன்னும் நேரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேட்ட எந்த கேள்விக்கும், திமுக தரப்புல கேட்ட எந்த கேள்விக்கும் அமலாக்கத்துறை தரப்புனால பதில் சொல்ல முடியல. அதனால அமலாக்கத்துறைங்கிறது வந்து ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக, எடுபடிகளாக அடியால் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறையினுடைய கோர முகம் இன்னைக்கு நீதிமன்றத்துல கிழித்து தொங்க விடப்பட்டிருக்குது. கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.